फ्रेंड्स वीडियो नम्बर पाकपर कीम टेबिस्सो यूसेज अभी पाकपो स्टीम टेबिस् यूस अब कर्मल रिलेटेड सब्जेक्ट वह पाती स्टीम यूस पड़ी प्राब्लम साल्व पड़नमो अंतर इतपड़ और पर्टिकुलर प्रेशर टेम्परेचर और स्टीमो प्राप्टीजुकों एंथालपीजा अगर स्टीम टेबल रोम हेल्पुला वीडियो पाकपो अभी चेनल नहीं सब्सक्रेबाई सब्सक्रेबूंग पकड़ बिल बटन क्लिक पड़ी अब तक अप्डेट्स कड़ी नम्बर यूस पड़पा आरएस कुर्मी बुक यूस पड़पो इतना मोदी और तैंस थैंक यू फॉर दिस इत वो एल बुकमें डेटा बुकमें कामन एतना वर्षन चेंजस् नाम कहना कामन पाती मत आबिस्ल पाती टू मार्क्स वर्तान पासीबिलिटी अधिकमार स्टीम टेबल वह पाती ओपन बिट मारिदा ओके नमुक टू मार्क्स वर्तान पासीबिलिटी अदा ऐडेंटिफाई पड़ीन ईसिया मत आेबल फर्स्ट टेबल वह पाती सैचुरेटेड वाटर अंड स्टीम टेम्परेचर टेबल प्रेशर टेबल नेक्स्ट वह पाती स्पेसिफिक वॉल्यूम ऑफ सुपर हीटेड स्टीम इत मूँ पाती सूपर हीटेड स्टीम इत वो स्पेसिफिक वॉल्यूम के नेक्स्ट स्पेसिफिक एंथाल्पी नेक्स्ट स्पेसिफिक एंट्रोपी की ओके नेक्स्ट वह पाती स्पेसिफिक वॉल्यूम एंथाल्पी एंट्रोपी ऑफ सूपर क्रिटिकल स्टीम ओके सूपर हीटेड स्टीम इत सूपर क्रिटिकल स्टीम ओके इतना कंटेंट अब ना पाकपो पांग पाती रूल्स ऑफ एसआई यूनिट्स लवन पड़ी पाती रिलेटेड्स पाती टू मार्क्स पासीबिलिटी स्टीम कटा डेफिनेशन ड्राई स्टीम कटा फॉर्मेशन ऑफ स्टीम और क्वेश्चन नमक अस्टिन के प्रॉपर्टीज ऑफ स्टीम स्पेसिफिक वॉल्यूम ऑफ स्टीम स्पेसिफिक एंथाल्पी ऑफ स्टीम एल मुड़ी टाइमचना रिव्यू पड़ी पांग ऐसा मैक्सीम एक्सामेपांगा कालेज नहीं एक्साम मुझे टाइम रीड पड़ी पांग इत रिलेटडा कोशन वर्तान पासीबिलिटी टू मार्क ओके स्पेसिफिक एंट्रोपीन इधर टू मार्क ओके अगर फार्मुला यूनिट स्टीम टेबलना अभी ओके कामन सेटअप ஐட்டங்களா ஒரு ஸ்டீம் டேபிள்னா எப்படி இருக்குங்கற ஒரு காமன் செட்டப் சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா சச்சுரேட்டட் வாட்டர் அண்ட் ஸ்டீம் சொல்லிருக்காங்க டெம்பரேச்சர் டேபிள் டெம்பரேச்சர் டேபிள்னா ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணிருக்கோம் 0 ல இருந்து டெம்பரேச்சர்ல பேஸ் பண்ணிருக்கு சோ அதுக்கு வந்து பிரஷர் கரஸ்பாண்டிங் பிரஷர் ஸ்பெசிபிக் வால்யூம் இங்க வேப்பர் ஸ்டேஜா இருக்கப்ப இங்க ஸ்டீம் ஸ்டேஜா இருக்கப்ப இங்க ஸ்பெசிபிக் என்தால்பி அதுவே வாட்டரா இருக்கப்ப எவாப்ரேட் ஆறப்ப ஸ்டீமா மாறப்ப சோ அதுதான் தான் அது ஓகேங்களா அதே மாதிரி என்ட்ரோபிக் ஸோ இதில் தான் கொடுத்துருக்காங்க இது அப்படியே நம்ம பர்தராக டேபிளில் போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் புரியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் கூட இதுலேயே சால்வ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஹெச் ஈக்குவல்டு இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ் ஈக்குவல்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம கொஞ்சம் எதுவும் தெரியற மாதிரி இருந்துச்சுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ராப்ளம் தகுந்த மாதிரி கூட வரும் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் அதையும் பார்த்துக்கோங்க இன்னொரு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் இது வந்து உங்கள் ஸ்டீம் டேபிள்லேயே இருக்குது ஓகேங்களா இதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டீம் டேபிள்னா என்ன மாலியர் டயக்ராம்னா எப்படி இருக்குங்க ட்ரைனஸு ஸோ ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் லைன்ஸ்லாம் கொடுத்துருங்க ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன்லாம் என்னென்னு கேட்டால் நீங்கள் அதெல்லாம் இதெல்லாம் எழுதலாம் ஓகேங்களா கான்சர்ட் ப்ரெஷர் லைனு அதில் என்ன இருக்குது மாலியர் டயக்ராமில் என்ன இருக்குது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் லைன் இருக்குது கான்சர்ட் ஸ்பெசிஃபிக் காலிங் லைன் இருக்குது ப்ரெஷர் லைன் இருக்குது கான்சர்ட் டெம்பரேச்சர் லைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இது மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு டேபிள் பார்க்கலாம் ஸோ அப்போ ஃபஸ்ட் டேபிள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேபிள் என்ன சொன்னால் சேச்சுரேஷன் வாட்டர் அண்டு ஸ்டீம் டேபிள் என்ன வாட்டர் அண்ட் ஸ்டீம் டேபிள்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீம்ங்கிறது வாட்டர்லேருந்து 100 டிகிரிக்கு மேலே ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகி வர்றது ஸ்டீம் சொல்கிறோம் ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜீரோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக தான் இருக்கும் ஸோ 100 டிகிரி வரைக்கும் அது வாட்டரு அதுக்கு மேலே போச்சுன்னா தான் அது ஸ்டீம் ஓகேங்களா அதுவும் பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ரெஷர் ஒன் பாட்டில் இருக்கப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ரேஞ்ச் வரும் ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேபிள் ஒன்று சேச்சுரேட்டட் வாட்டர் அண்ட் ஸ்டீம் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் டேபிள் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் டேபிள்னா இங்கே டெம்பரேச்சர் பேஸ் பண்ணியிருக்கோம் ஜீரோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் கரஸ்பாண்டிங் அப்சல்யூட் ப்ரெஷரு ஓகேங்களா கரஸ்பாண்டிங் அப்சல்யூட் ப்ரெஷரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் ஸ்பெசிஃபிக் வேல்யூமு அதோட யூனிட் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக் என்தால்பி அதோட யூனிட் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி அதோட யூனிட் கொடுத்துருக்கு ஸோ ரெண்டு பக்கமும் ஏன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து இப்படி எடுத்து கையை எடுத்துகிட்டு வர்றப்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ இங்கே இந்த வேல்யூஸ்னா இங்கேருந்து கிட்டக்க பார்த்துக்கலாம் இந்த வேல்யூஸ்னா இங்கேருந்து கிட்டக்க பார்த்துக்கலாம் அதனால தான் ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் நொட்டேஷன்ஸும் கொடுத்துட்டாங்க இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து வாட்டர் ஃப்ளூயிட் அதனால விஎஃப்னு கொடுக்குறது ஸ்பெசிஃபிக்கு
வாட்டர்னு எடுக்கிறதுனால ஃப்ளூயிட் அதனால விஎஃப்னு கொடுக்குறது, இங்கே ஸ்டீம்னால விஜின்னு எடுக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், வாட்டரு ஸ்டீமு எஃப் ஜி. எவாப்ரேஷன்னா இங்கேயிருந்து இங்கே மாறுற ஸ்டேஜ், அதுதான் ஹெச்எஃப்ஜி. ஓகேங்களா? சிமிலர்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி எஸ், இங்கே வாட்டருக்கு வந்து எஸ் எஃப்னு சொல்கிறோம், ஸ்டீமுக்கு வந்து எஸ்ஜின்னு சொல்கிறோம், இன்டர்மீடியட் ரெண்டுலேருந்து மாறுறது கண்டிஷன் வந்து எஸ்எஃப்ஜின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கரஸ்பாண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு நம்ம கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம் வரும். இனிஷியலில் இப்போ நம்மளே தெரிஞ்சுக்கோங்களேன், இப்போ 25 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ இதுக்கு எடுத்தோம்னா இங்கே கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் வேல்யூ, விஎஃப் வேல்யூ, விஜி வேல்யூ, ஹெச்எஃப் வேல்யூ, ஹெச்எஃப் ஜி வேல்யூ, ஹெச்ஜி வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இது எந்த ப்ராப்ளத்தில் வரும் அப்படின்னு ரேங்கிங் சைக்கிள் பேஸ் பண்ண ப்ராப்ளத்தில் வரும், ரேங்கிங், ரீஹீட், ரீஜெனரேட்டு, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் பேஸ் பண்ண ப்ராப்ளத்தில் வரும். அதே மாதிரி டர்பைன் ப்ராப்ளத்தில் வரலாம், பாய்லர் ப்ராப்ளத்தில் வரலாம், கண்டென்சர் ப்ராப்ளத்தில் வரலாம். ஓகேங்களா? தெர்மல் ரிலேட்டட் பார்க்குறப்ப ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி இருக்கப்போ என்ன வரும், 100 வரைக்கும் வந்து பார்த்து 100 இருக்கப்போ என்ன வரும் கரஸ்பாண்டிங் பி ப்ரெஷர் வேல்யூ. இப்போ இதுக்கெல்லாம் என்ன நொட்டேஷன் நம்ம மேலே பார்த்துட்டோம், அது தேவைனா அந்த பேஜுக்கு போய் பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும். ஸோ 100க்கு வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் 1.0133 bar. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ரேட் ஆகும், சேச்சுரேஷன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து சேச்சுரேஷன் ப்ரெஷருங்கிற பேர். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு இந்த ப்ரெஷரில் வந்து வாட்டர் வந்து அப்படியே எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். என்ன ஆக ஆரம்பிக்கும் கேட்டிங்கன்னா ஸ்டேட் மாற ஆரம்பிக்கும், லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாற ஆரம்பிக்கும், அதுதான் வந்து சேச்சுரேட்டட் கண்டிஷனு. இது வந்து சேச்சுரேட்டட் ப்ரெஷர். ஓகேங்களா? இது வந்து இந்த ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 டிகிரிஸில் வந்து அது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேசியஸாக மாற ஆரம்பிக்கும், அதான் வேப்பர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இது. ஸோ இந்த மெத்தட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே போக போக வந்து பார்த்திங்கன்னா 120 அப்படியே 2-2 இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது அப் டு எது வரைக்கும் போகுதுன்னு கேட்டிங்கன்னா 374.15 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன வேலை வேணாலும் எடுத்துக்கலாம். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 300, 350 எடுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா 300 எடுக்கணும்னா இங்கே பி வேல்யூ, விஎஃப் வேல்யூ இதெல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேலே போச்சுன்னா கிரிட்டிக்கல் போயிடும். ஓகேங்களா? கிரிட்டிக்கல் போயிடும், அதே மாதிரி சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர்ஸ் போயிடும். அதனால நம்ம இது வரைக்கும் தான் இங்கே மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் வாட்டர் அண்ட் ஸ்டீம் ஃபார் ப்ரெஷர் டேபிள். ஸோ இந்த டேபிளும் மேலே பார்த்த டேபிளும் இந்த டேபிளும் சேம் தான். என்ன சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி மித்த வேல்யூஸ் எடுத்துருப்போம், இங்கே ப்ரெஷரை பேஸ் பண்ணி எடுத்துருப்போம். உங்களுக்கு எந்த வேல்யூ தெரியுதோ அதுக்கு ரிலேட்டடான டேபிளுக்கு போகணும். டெம்பரேச்சர் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சுனா டெம்பரேச்சர் டேபிள் போகணும், ப்ரெஷர் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் டேபிள் வேணும். ப்ரெஷர் பேஸ் பண்ணது இப்போ ப்ரெஷர் வந்து 0.00611 ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சரு, ஸ்பெசிஃபிக் வேல்யூமு விஎஃப் விஜி வேல்யூ, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் என்தால்பி ஹெச்எஃப் ஹெச்எஃப்ஜி ஹெச்ஜி வேல்யூ, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி எஸ்எஃப்ஜி எஸ்எஃப் எஸ்எஃப்ஜி எஸ்ஜி வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே கண்டுபிடிச்சிக்கலாங்கிறதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ப்ரெஷர். இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1.01325 bar அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் பாரில் தான் இருக்கும் யூனிட்ஸு. இது என்ன யூனிட்டில் இருக்குங்கிறது இங்கேயே மென்ஷன் ஆயிருக்கு, பாரு, இது டிகிரி செல்சியஸ், இது மீட்டர் கியூப் பர் கேஜி, இது கேஜி பர் கிலோ ஜூல் பர் கேஜி. ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை தனியாக நம்ம மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, இதுலேயே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட அவைலபிளாக சொல்லியிருக்காங்க 2 bar தான் நீங்கள் யூஸ் பண்ணுற லிக்விடே இருக்குது அப்படின்னா, அப்போ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்னால் 2 bar இங்கே கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சரு, சேச்சுரேஷன் டெம்பரேச்சரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 bar ப்ரெஷரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரு 120 டிகிரி செல்சியஸில் ஹீட் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறது. ஸோ 120 டிகிரி செல்சியஸு, இது விஎஃப் விஜி வேல்யூ. ஸோ இந்த இதெல்லாம் மலையிலலாம் இருக்கிறதுலாம் சீக்கிரமாக கோச்சிருன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கிறதுனால தான் அது சீக்கிரமாகவே வந்து வாட்டர் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்போ கொதிக்கிறதுக்கு டைம் வந்து லேட் ஆகுங்கிறதான் கண்டிஷனு சயின்ஸு. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ப்ரெஷர் பேஸ்டான லைன்ஸு. ஸோ அப்படியே வந்து ஒவ்வொரு லைன்ஸ்க்காக கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களோ 5 bar கொடுத்துருக்காங்க, 10 bar கொடுத்துருக்காங்கன்னா 6 bar கொடுத்துருக்காங்கன்னா 6 bar கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் டி வேல்யூ விஎஃப் வேல்யூ விஜி வேல்யூ அந்த இதை எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் டேபிள். செகண்ட் டேபிள் இது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 221.22 வரைக்கும் இருக்குது, அதே 374.15 டிகிரி செல்சியஸ் தான் அந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 221 bar வரைக்கும் இருக்குதுல. ஓகேங்களா? ஸோ தேர்ட் வந்து பார்க்க போகிறதுனா கேட்டிங்கன்னா
specific volume of superheated steam. So இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும், கிரிட்டிக்கலான ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அது வெறும் ப்ராப்பர்ட்டிஸ் தான், இதான் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும், ஸ்ட்ரெயிட் ஆன்சரே எடுக்கலாம் அதுலேருந்து. ஸோ இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இது வந்து ப்ரெஷர், இது வந்து டெம்பரேச்சர், ஓகேங்களா. இது வந்து என்னதுன்னா டெம்பரேச்சர்னா என்ன டெம்பரேச்சர்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், ரைட். சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னா அந்த பர்டிகுலர் ப்ரெஷரில் வாட்டர் எப்போ வந்து எந்த டிகிரி செல்சியஸில் எவாப்ரேட் ஆகுங்கிறது தான் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், ரைட். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே 1 bar கொடுத்துருக்கோம், ஓகேங்களா, அது 99.6, அதாவது அதை தான் 100 சொல்கிறோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ 99.6 சேச்சுரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஸ்பெசிஃபிக் வேல்யூங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு, ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சரில் இந்த ப்ரெஷருக்கு எந்த டெம்பரேச்சரில் இருந்தால் எந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷன், ஓகேங்களா. சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ 1 bar எடுத்துக்கிட்டோம். 1 bar வந்து பார்த்தீங்கன்னா 300 degrees Celsius சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னா 300 degrees Celsius இங்கே பார்க்கணும். இது வந்து டெம்பரேச்சர்ஸ், இது வந்து 300 degrees Celsius. 1 bar, 1 barனா இந்த இடம், ஓகேங்களா, 1 barனா இந்த இடம். 300 degrees Celsius கிடைத்தோம்னா 2.639 தான் ஸ்பெசிஃபிக் வேல்யூமோட வேல்யூ, ஓகேங்களா. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக என்ன வேறு சொல்லுன்னா, இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50 bar வச்சுக்கோம், ஓகேங்களா, 50 bar அப்படின்னு சொல்லிக்கோம். 50 barக்கு வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 50 bar டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 500 degrees Celsiusனா ஏங்க 50 bar இங்கே இருக்குது, 500 degrees Celsius இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.06849 தான் ஸ்பெசிஃபிக் வேல்யூ வேல்யூ, ஓகேங்களா, பர்டிகுலர் பிளேஸ்க்கு. இது சூப்பர் ஹீட் ஸ்டீம்ல தான் வரும், அதனால் அதை பார்த்துக்குங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம், இங்கே எப்படி ஸ்பெசிஃபிக் வேல்யூம் இருந்துச்சோ அதே மாதிரி நேரத்தில் எஸ் என்ட்ரோபி இருக்கும், ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி இருக்கும், அதே மாதிரி ஹெச் இருக்கும், ஸ்பெசிஃபிக் என்தால்பி இருக்கும். அதுதான் டேபிள் 4-5, ஓகேங்களா. டேபிள் 4 பாருங்கள், ஸ்பெசிஃபிக் என்தால்பி, என்தால்பினா என்னது ஹெச், யூனிட் என்னது கிலோ ஜூல் பர் கேஜி, அட்டு வேரியஸ் டெம்பரேச்சர்ஸ் இன் டிகிரி செல்சியஸ், இதுதான் அந்த டெம்பரேச்சர்ஸ் டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ நம்ம இது கரஸ்பாண்டிங் பார்க்கணும்னா இங்கே இருங்க, இப்போ 2 bar இருக்குது, 2 bar வந்து 250 degrees Celsiusனா 2 bar, 250 degrees Celsiusனா இங்கேயா. ஸோ அப்போ அதோட ஹெச்எஃப் அதாவது ஹெச் வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா என்தால்பி வேல்யூ 2971.2. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இதே வந்து இன்னொரு வயசில் பார்க்குறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெஷர் இருக்கும், இந்த ப்ரெஷர் இருக்கும், இந்த என்தால்பி வேல்யூ இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்தால்பி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3.705 இருக்குது, ஓகேங்களா, 3705 என்தால்பி வந்து 3705, டெம்பரேச்சர் வந்து 600 degrees Celsius வச்சுக்கோங்களேன். அது என்ன எவ்வளோ ப்ரெஷர் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணால் 600, இங்கே 3.705, ஸோ இங்கே இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் என்ன இது ப்ரெஷர் என்னவாக இருக்கும், 0.70 இருக்கும். இல்லை ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க 0.7 bar வந்து பார்த்திங்கன்னா 3705 கிலோ ஜூல் பர் கேஜியில் இருக்குது ஸ்பெசிஃபிக் என்தால்பினா, அது எந்த டிகிரி செல்சியஸ்னு கேட்டாங்கன்னா அப்போ இந்த இது எடுத்துகிட்டு இந்த வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் எடுத்து எழுதணும், இந்த ஆன்சர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்டீம் இந்த டேபிளுக்கு பேர் வந்ததுன்னா ஸ்பெசிஃபிக் என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இது ஒன்லி சூப்பர் ஹீட்டடுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா, ரீஹீட்டு ரீஜெனரேட்டு அங்கே தான் யூஸ் ஆகும், ஓகேங்களா. நார்மல் ஐடியல் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா வெட் ஸ்டீம் ட்ரை ஸ்டீமுக்குள்ள வர்றதில் வராது மேக்ஸிமம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எஸ் அதாவது ஹெச் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ அதே தான் இங்கே அடுத்து இது ஃபர்தராக இன்னும் என்ன ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷர் வேல்யூஸ்க்கு எடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டேபிள் என்னங்கன்னா இதே தான் என்ட்ரோபிக்கு எடுத்தோம்னா இது அடுத்த டேபிள். ஸோ என்ட்ரோபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஸோ அதுவும் என்னென்னா கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின்னு ஃபார் வேரியஸ் டெம்பரேச்சர்ஸ் கரஸ்பாண்டிங் அதே மாதிரி தான். ஸோ இப்போ இதுக்கு 1 bar பார்க்குறோம் 400 degrees Celsiusனா இந்த 400 degrees Celsius இங்கே 1 bar எடுத்தோம்னா இது கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து S1. இது மேக்ஸிமம் S1=S2 தான் இருக்கும், S1=S2, அதே வந்து ப்ரெஷர் வேல்யூ மட்டும்தான் மாறியிருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியர்பையாக எடுத்துக்கணும், ஓகேங்களா, இதில் வந்து நியர்பையாக எடுத்துக்கணும் S1=S2 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா. இப்போ நம்ம இங்கேயே பாருங்களேன், இங்கே 8.514 வச்சுக்கோம், 2 bar வந்து ப்ரெஷரு 500 degrees Celsius, S8.514 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இந்த 8.514 தான் அடுத்ததுக்கு வந்துடும், S1=S2 எடுக்கிறப்ப 8.5 தான் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ 8.5 வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும், அடுத்து இதே வந்து
0.25 bar 0.15 bar போதுன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா, இது S1 இது S2 வந்து 0.15 வச்சுக்கோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 8.51 இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்ததுன்னா நியர்பை பார்த்தீங்கன்னா இங்கே 8.502, அப்போ 150 degree Celsius டெம்பரேச்சர் இருக்குது. ஏட்டிங்களா, S1 = S2 எடுக்கிறப்போ 150 degree Celsius அக்யூரேட்டாக எடுத்தோம்னா இங்கே வந்து 1.4 இருக்குது, இங்கே 1.5 இருக்குது, அப்போ 152 153 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ஃபார் எதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபிக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், S1 வேல்யூ S2 வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இல்லை S1 S2 வச்சு டெம்பரேச்சர் வேல்யூஸோ ப்ரெஷர் வேல்யூஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் தான் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, லாஸ்ட் டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் வேல்யூமே என்தால்பி அண்ட் என்ட்ரோபி ஃபார் சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டீம். நமக்கு மேக்ஸிமம் சூப்பர் கிரிட்டிக்கலில் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டுறலாம். சூப்பர் கிரிட்டிக்கல் என்னங்கன்னா இது ப்ரெஷர் வேல்யூ, இங்கே வந்து கரஸ்பாண்டிங் ஸ்பெசிஃபிக் வேல்யூமே என்தால்பி என்ட்ரோபி வேல்யூ பர்டிகுலர் டெம்பரேச்சர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து சூப்பர் கிரிட்டிக்கல்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளத்துக்கு வர்றது, நமக்கு மேக்ஸிமம் சூப்பர் கிரிட்டிக்கல் பேஸ் பண்ணி வராது, சூப்பர் ஹீட்டட் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அப்போ அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்படியே என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியே இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஹெச் வேல்யூ எஸ் வேல்யூ ஸ்பெசிஃபிக் வேல்யூ வேல்யூனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டீம் டேபிள் யூஸாக இருக்குது. இந்த ஸ்டீம் டேபிளை வச்சு என்ன பண்ணலாம், தெர்மோடைனமிக்ஸில் யூனிட் 3 வந்து சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங் சைக்கிள் பேஸ் பண்ண ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தெர்மல் இன்ஜினியரிங் 1, 2 வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெர்மல் இன்ஜினியரிங் 1, 2 வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா பாய்லர்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் 2 வந்து பார்த்திங்கன்னா டர்பைன்ஸு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டேபிள்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த டேபிளே இல்லாமல் சால்வ் பண்ணணும்னா ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் என்ன கேட்டிங்கன்னா மாலியோ டயக்ராம்னு பேர். ஸோ அந்த மாலியோ டயக்ராம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல். தேங்க்யூ.